கண் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, கால் வரல் நகம் எப்படி இருக்கு, தொடை எப்படி இருக்கு, முட்டி எப்படி இருக்கு, வயிறு எப்படி இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, கழுத்து எப்படி இருக்கு, வாய் எப்படி நல்லா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய சரீரம் எப்படி நமக்கு இவ்வளவு தெளிவா தெரியறதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள குருவுடையதான ரூப வர்ணன நன்னா தெரியும். கொஞ்சம் கூட மாறாம தெரியணும் குருவுடைய ரூபம். இந்த அத்வைதாச்சாரியாருக்கு அவ்வளவு அழகா சைத்தன்ய ரூபம் ஹிருதயத்தை ஜொலிக்கிற பல 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 பலன்னு ஜொலிக்கிற ரோஜா புஷ்பம்னு சொன்ன உடனே ஹிருதயத்தை ரோஜா புஷ்பம் தெரியும். அந்த மாதிரி அந்த குருன்ற சப்தத்தை கடந்து ஹிருதயத்துல குருவுடைய ரூபம் நன்னா பரிமளிக்கணும், நன்னா பரிமளிக்கணும். இந்த அத்வைதாச்சாரியருடைய ஹிருதயம் முழுக்க இந்த குருவுடைய ரூபம் நன்னா பரிமளிச்சு கிடக்கிற, கொஞ்சம் கூட மாறாம அவ்வளவு அழகா பரிமளிச்சு கிடக்கிற அந்த குரு ரூபத்தை நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கா. நல்லா பெரிய ஒரு குடும்பம் அவருக்கு, அஞ்சு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம், அவளும் குடும்பஸ்தரா இருக்கும், அவரோ ஒருத்தன் தான், அது எல்லாருமே கிரகஸ்த தர்மத்தை இருந்துட்டே இருக்கா. நிறைய ஜனங்கள் வரா, எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டம் இருந்துட்டே இருக்கு அத்வைதாச்சாரியாருடைய அந்த கிரகத்துல. அந்த அத்வைதாச்சாரிய கிரகத்துல எப்ப பார்த்தாலும் ஜனங்கள் வரா, சாப்பிட்டு இருக்கா, அவ இங்க தங்குறோம், அங்க தங்குறோம், அஞ்சு நாள் பத்து நாள் அப்படின்னு அஞ்சுருப்பா. அதான் எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் அதிதி சத்காரம், நிறைய சத்காரம் பண்ணிட்டே இருக்கா. சைத்தன்ய சரண கமலங்களையே தியானம் பண்ணிட்டு நன்னா அதிதி சத்காரம் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பாக்யமாச்சு, அது எல்லாரும் சைத்தன்யாருடைய பக்தர்களாவே இருக்கா. அதான் நல்ல அதிதி சத்காரம் ஜோரா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த அதிதி சத்காரத்துல தொடச்சு கடக்கிறா இந்த அத்வைதாச்சாரம். இதுல என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்திதியில கடன் அதிகமா போயிருக்கு, அது தன்னுடைய தவண தனம் எல்லாம் குறைஞ்சு கடன் அதிகமா போயிரு. அப்பொழுது கூட இந்த அத்வைதாச்சாரியர் அசந்து போகிற பார்க்கலாம் பகவான் சுக்கான் யாரையும் ஏமாத்தணும்னு ஆசை அவருக்கு கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்ன்ற ஆசையில எல்லாம் பண்ணிட்டே இருந்தான். நான் நஷ்டப்பட்டு போயிருக்கேன் அப்படி ஒரு அபிப்பிராயமும் இல்லை. ஏன்னா பல பேருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து நஷ்டப்பட்டு போயிருக்கேன், எப்படி நஷ்டம் ஆக முடியும்? குருவை பிடித்தவாளுக்கு நஷ்டம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. மோட்சமாகிய லாபத்தையே தரவா, சரீரத்துக்கான நஷ்டத்தை கொடுத்துருவாளோ, உலக வாழ்க்கை நஷ்டப்பட விட்டுருவாளோ? நஷ்டம் நினைச்சுட்டானா அவாவா அகம்பாவம், அவாவாளுடைய மமக்காரம், அவாவாளுக்கு பிரியாத்தனை வரணும்னு சொல்றதுக்கே இல்லை. குரு அடைஞ்சவான் நஷ்டப்படவே கிடையாது. குருவன் நஷ்டப்பட்டானோ, பிரகல்லாத நஷ்டப்பட்டானா, இல்லையே ஆண்டாள் நஷ்டப்பட்டவா, மீரா நஷ்டப்பட்டவா, எல்லாரும் வசத்தியான மோட்சத்தையும் பகவத் பக்தியும் உள்ளபடி அனுபவிச்சா இந்த பாரத தேசத்துக்கு. அந்த மாதிரி அத்வைதாச்சாரியன் சார், என் பகவான் இருக்கார், என் சைத்தன்யர் இருக்கார், எல்லாம் உண்மைக்கு அசாத்தியமான திருட விஸ்வாசம். இந்த அத்வைதாச்சாரியத்த ஒரு வேலைக்கார் விஸ்வாசம் ரொம்ப பிரீதி அத்வைதர் இடத்துல வேலைக்காரன். ஆனா குரு பாவத்தையா இருக்கான், அவர் குரு, நான் தாசன், நான் தாசன், நான் தாசன், அவ்வளவுதான், அவ்வளவு விசேஷமா எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் அவருடைய தாசன் இருக்கணுமா, அப்படிதான் இருக்கணுமா. அந்த மாதிரி இருந்துட்டோம்னா அத்தனை விசேஷமா. அந்த மாதிரி இந்த அத்வைதாச்சாரியர் அப்படி விஸ்வாசம், மனசுக்கு ரொம்ப துக்கம் வந்து கொடுத்து அத்வைதாச்சாரியாருக்கு கடன் வந்து கொடுத்தே உத்தமமான வருஷமப்படப்படாதே ஒரு ஆசையா. இந்த குருவுடைய சமத்த பாவத்தை தாங்க முடியாததான ஒரு ஸ்திதி அவன் எல்லாத்தையும் குருவிடத்தை நிவேதம் பண்ணிட்டு இருக்கான். சர்வத்தையும் சத்குருபியோ நிவேதேன்னு சொல்லும்படியா எல்லாத்தையும் சத்குருவிடத்துல நிவேதனம் பண்ணான். என் சரீரம் இந்திரியம் பிராணம், இந்த சரீரம் இந்த இந்திரியங்கள், இந்த பிராணம் சரீரம் இந்திரியம் பிராணம் அர்த்தம் ஸ்வஜன பாந்தவான், நம்ம இடத்திற்கு தனம் பந்துக்கள், நம்முடைய நெருங்கினவர்கள், ஆத்ம தாராதிக்கம் சர்வம் சத்குருபியோ நிவேதயேது. குரு கீதால பார்வதி தேவி நடத்துல ருத்ரன் சொல்ற, அம்மா இந்த சரீரம் இந்த இந்திரியம் இந்த பிராணம் நம்முடைய தனம் நம்முடைய பந்துக்கள் உற்றாருடன் மனைவி குழந்தை அதோட ஆத்மா எல்லாத்தையும் சத்குருவத்துல நிவேதனம் பண்ணணும். உடனே சத்குரு எடுத்துட்டு அர்த்தம் இல்லை, உடனே சத்குரு எடுத்துட்டு போயிடுவா, பெருமாளுக்கு நித்திய நிவேதனம் பண்ற, பெருமாள் எடுத்து ஓடி போயிடுறோம், எனக்கு கொடுத்துட்டு அப்படின்னு எடுத்துட்டு ஓடி போயிடுற கிடையாது. அப்படி நிவேதனம் பண்ற சமயத்துல அதுல இருக்கிற குற்றம் குறைய தான் எடுத்துட்டு சரி பண்ணி நம்ம இடத்துல கொடுக்கறதுதான் அர்த்தம். பகவானுக்கு அம்சம் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எவ்வளவோ குற்றம் இருக்கு, அந்த குட்டி குட்டி பாவங்கள் உட்கார்ந்து இருக்கு. ஒரு வண்டை காத்துட்டு தெரியாம ஒரு குழு இருக்கும், அதை கொண்டு போட்டுவோம், எவ்வளவோ இருக்கே, எத்தனையோ சமங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்னா ஒத்தின்னு கிடக்காது. பகவானுக்கு நிவேதனம் பண்ற சமயத்தை என்ன ஆகுறதுனா
சகல விதமான பாவங்களையும் எம்பெருமான் நன்னா ஜீரம் பண்ணிட்டு அவ்வளவு அழகா திரும்ப நம்ம இடத்துல கொடுக்கணும். ஏதோ லட்டு இருக்கு, எறும்பு வந்து எடுத்துடும், உடனே வெயில்ல வைக்கிறோம், எறும்பு எல்லாம் ஓடி போயிடுறாரு. உடனே லட்டு எடுத்துடும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சூரியன் எடுத்துடா போயிடுறாரு, ஒன்னும் கிடையாது. அந்த மாதிரி சரீரம், இந்திரியம், பிராண சரீரத்துல ஒரு குத்தம் இருக்கு, பிராரத கர்மாவனால வந்த ஒரு சரீரம், அதனால பாவம் இருக்கு. இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சே பாவங்கள் நிறைய பண்றது. அதோட பிராணம் நம்ம சுவாசிக்கிற காலத்துல எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. சரீரம், இந்திரியம், பிராணம், அர்த்த ஸ்வசன பாந்தவா, நம்முடைய பந்துக்கள் இருக்கா, நம்ம கிட்ட இருக்க தனம் இருக்கு, நம்முடைய ஆத்மா இருக்கு, மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, எல்லாம் ஒவ்வொரு விதமான கர்மாவும் இப்படி வந்துருக்கு. அது பாவமா புண்ணியமான தெரியாது. இது எல்லாத்தையும் குருவரத்தை நிவேதனம் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி நம்ம இடத்துல கொடுத்து அப்பாவோட நீ அனுபவின்னு சொல்றாள். அந்த மாதிரி அவ்வளவு அழகா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுப்போம். இந்த குழந்தை ஓடி அம்மா பிரிச்சுட்டாமான்னு சொல்ற உடனே அழகா சாக்லேட் எல்லாம் பிரிச்சுட்டு குப்பையை அம்மா எடுத்துட்டு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறா இல்லையா? குழந்தைக்கு குப்பையை கொடுத்து சாக்லேட் அம்மா சாப்பிடறதில்லை. அம்மா சாக்லேட்டுடைய அந்த குப்பை காகிதத்தை எடுத்துட்டு சாக்லேட் கொடுக்கற மாதிரி நம்ம இடத்துல இருக்கும்படியான பாவங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் எல்லாம் இவா எடுத்துட்டு சுத்தமானதை மட்டும் நம்ம கொடுக்குற மட்டும் ஞானம் இருக்கு. நல்லா மறைஞ்சு கிடக்கும் நேரம் மறைஞ்சு கிடக்கிற அஜ்ஞானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் பாபத்தையும் உரிச்சு தான் எடுத்துன்னு இந்தான்னு கொடுக்குறான். இது உரிச்சுக்கிறது தான் இதை பிடிங்கினான்னு சொன்னா இதை பிடிங்கிறனால தப்பு இல்லை. குழந்தை குழந்தை வாழைப்பழத்தை தோளோட சாப்பிடுறது அம்மா வந்து தோலை உரிச்சு இந்தாடமா எனக்கு தோலை கொண்டவன் அதை அழுதுன்னா தோல் அவசியமே கிடையாது, சாப்பிடறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி குரு எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் தான் கிரகிச்சுண்டு சாரம் உள்ளதை நமக்கு கொடுக்க. அதனால இந்த விஸ்வாசானவன் எல்லாத்தையும் அத்வைதாச்சாரிய இடத்துல நிவேதனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அத்வைதாச்சாரியாருக்கு ஒரு துக்கம் அவனை தாங்க முடியல. இதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணாலும் முடிவு பண்ண அவன் நேரம் சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பல நாளா உள்ள போட அரிச்சுட்டு இருக்கு. குருவுக்கு இந்த துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு, உள்ள போட அரிச்சுட்டே இருக்கு அவனுக்கு. கடைசியில ஒரு சிட்டிக்கு முடியல வந்துட்டான். ராஜா இடத்துல ஒரு கடுதாசி எழுதி போட்டுடலாம். ராஜா பிரதாபருத்ரனுக்கு அத்வைதாச்சாரியத்துல ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அதனால அவருக்கு ஒரு கடுதாசி எழுதி இந்த மாதிரி இவ்வளவு கடன் இருக்கு, அவர் கடன்ல துக்கப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆசுனா ராஜா சகாயம் பண்ண, என்னால சகாயம் பண்ண முடியாது. ஆனா ராஜாவுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா ராஜா சகாயம் பண்ணுவான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானாம் இந்த விஸ்வாஸ். உடனே ராஜாவுக்கு கடுதாசி எழுதிட்டான் தைரியமா. அத்வைதாச்சாரியத்துல ஒரு விஷயம் இதை பத்தி பேசவே இல்லை. அத்வைதாச்சாரியெல்லாம் தெரியாது. தான் உண்டு, தன் சைதன்ய தியானம் உண்டு, பகவன் நாம சங்கீர்த்தனம் உண்டு, அதிசஸ்காரம் உண்டு, தான் ஆத்மா எல்லாம் பகவான் பார்த்துக்கான், அசாத்தியமான திருடம் மகாபிஸ்வான். எழுதி போடுதான் ராஜாவிடத்த கருதாசி பேரு. ராஜா நன்னா படிச்சா பிரதாபருத்தர் எல்லாம் படிச்சு பார்த்தா ஓஹோ அப்படின்னு தெரிஞ்சுடுத்தான். உடனே இந்த கடிதத்தை கொண்டு போய் சைத்தன்ய மகாபிரபுடத்தை குடிச்சுட்டார். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், கடுதாசியை படிச்சார், எங்க கோபம் வந்து ஏன்னா அவதாரத்துவம்ன்றதெல்லாம் பண சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காகத்தானே ஒழிய வேற எதுக்கும் கிடையாது. கோபம் வந்துருக்கு யார் மேலனா விஸ்வாஸ் மேல கோபம் வந்துருச்சான். என்ன ஒரு முத்தாத்தனமா பண்ணிட்டார். அத்வைதாச்சாரியாருக்கு யாரா சகாயம் பண்ண முடியுமா? ஸ்வயம் அவதார புருஷன் அத்வைதாச்சார், ஸ்வயம் அவதார புருஷனே அவர் நடத்தும். அவருக்கு நிஜமாக அவதார விசேஷம் தான் அவர்லாம். அந்த அவதார விசேஷம் தன்னுடைய அவதார விசேஷத்தை பயன்படுத்திட்டு பணம் சம்பாதிக்கிறானா தெரியலையே. லோகம் என்ன வேஷம்? அத்வைதாச்சாரியாருக்கு பின்னாடி அபகீர்த்தி வந்துருமேனு சொல்லி தன் சிஷ்யனுக்காக இவர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரா? இதுதான் ஆச்சரியம். அத்வைதாச்சாரியருடைய சிஷ்யன் தன் குருவுக்காக பிடிச்சான். இந்த அத்வைதாச்சாரியருடைய சிஷ்யனுக்காக என் சைதன்யம் பிடிக்கிறான். இதுதான் உத்தமமான சத்ஷன், உத்தமமான சத்குருடன் இருந்துட்டோம்னா ரெண்டு பேரும் குறிச்சு காப்பாற்றுவார். பரம பாக்யம், எல்லாருக்கும் அந்த மாதிரி பாக்யம் கிடைக்கிறது இல்லை. குருவுக்காக இந்த சிஷ்யன் துடிக்க, அந்த சிஷ்யனுக்காக அந்த குரு துடிக்கிறாராம். இந்த சிஷ்யனால தன் சிஷ்யனுக்கு அபகீர்த்தி வந்துடப்படாதுன்னு கோபம் வந்து விடுத்தான். உடனே கோவிந்தர் கூப்பிட்டார். இதுக்கப்புறம் கோவிந்தர் கூப்பிடுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அத்தியந்த பக்தனா, தன்னுடைய மனசுடைய வெளிப்பாடு என்னவோ உள்ளபடி சொல்றார். அந்த மாதிரி ஒரு சத்சிஷ்யனா மாறிடணும். பல சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னா சத்குருடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்க கோபம் கூட வெள்ள தெரியாது, ரகசியம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி வேண்டாம். ஆனா சில சந்தர்ப்பம் உத்தமமான சத்தியா உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ தக்கு டக்கு டக்குன்னு வெளில வந்துடும். ராமானுஜருடைய கோபம் எல்லாம் வடிகள் பிடிக்கும், நன்னாவே தெரியும். கோபம் என்ன தெரியும், குணம் என்ன தெரியும், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யன் கோவிந்தனுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு எல்லாம் நன்னா தெரியும். அந்த மாதிரி இவருக்கு நன்னாவே தெரியும். உடனே கோவிந்தர் கூப்பிட்டுட்டா, ஏ இனிமேல் விஸ்வாஸ் நம்ம மாத்து வாசப்படி மதிக்கப்படாது சார். ஏற்கனவே சின்னாடிதாச சொன்னார்,
அந்த மாதிரி விசுவாசம் சொல்ல அவனும் நுழையப்படாது, பார்க்க மாட்டேன்னு இவங்க நடிக்க ஆரம்பிச்சிடும். நிறாது ஏற்கனவே சின்ன போயாச்சு, அடுத்து இவனும் போயிட்டானா என்ன பண்றது? ஒன்னும் சொல்ல சரி குரு வேணும். மறுவார்த்தை பேசல, மறுவார்த்தை பேசல. எந்த சமயத்துல பேசணும்னு இருக்கு, எப்படி பேசணும்னு இருக்கு, எதை பேசணும்னு இருக்கு, எவ்வளவு பேசணும்னு இருக்கு. நினைச்சபடி பேசிட்டு இருக்க முடியாது. எதை பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், எந்த நிதானத்தை பேசணும், எல்லாமே இருக்கனால ஒன்னும் பேசல. சரின்னு வந்துட்டாரா பக்தாளிடத்துல அந்த விஷயத்த சொன்னார். அத்வைதாச்சாரியர் நவத்வீபத்தில் இருக்கார், இவரோ பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருக்கார். பக்தாளிடத்த விஷயம் சொன்னா அப்படி பக்தர்கள் வழியா அத்வைதாச்சாரியிடத்துல இந்த விஷயம் பண்ணி ராஜா பிரதாப ருத்ரனம் சைத்தன்ய மகாபிரபுலத்துல சொல்லிட்டு உதவி பண்ணா இருந்தோம். மற்றபடி வேற ஒண்ணுமே எந்த விதமாச்சும் ராஜா பிரதாப ருத்ரனம் அத்வைதாச்சாரி இந்த விஷயம் தெரிஞ்செடுத்து உடனே நடுங்க ஆரம்பிச்சாரா. விஸ்வாசுக்கு இப்படி ஒரு துர்நடமா வந்துருச்சே, துர்பாகியம் வந்துருச்சு, உடனே ஓடி வந்துட்டார். நவத்வீபத்துல இருந்து நேர கலந்து பூரி ஜெகநாத கஷேத்திரம் வந்தார். அத்வைதரை பார்த்த உடனேயே சைத்தன்யருக்கு பரம குஷியா இருக்கு. வா 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 வாங்கோ வாங்கோ வாங்கோ, அவ்வளவு அழகா ஒரு தீ ஒரு வாத்தல்யம் உண்டு. அத்வைதாச்சாரியாருக்கும் சைத்தன்யம் மகாபிரபுவுக்கும் ஒரு பரஸ்பர ஒரு வாத்தல்யம் உண்டு. அந்த மாதிரி அந்த வாத்தல்யத்துல கட்டி அணைச்சிருந்தா சேவிச்சார் அத்வைதாச்சார் கூடவே விசுவாச கூட வந்து ரகசியமா வெள்ள நிக்க வச்சிருந்தா உள்ள விஷயங்கள் அகல. ஏன்னா தன் சிஷியனுக்கு ஒரு துக்கம்னா தாங்க முடியல, உடனே ஓடி வந்தார். உள்ள வந்தா காலை கட்டிந்தா சைத்தன்யர் தலையெல்லாம் தடவி கொடுத்தார். சௌக்கியமா இருக்காது, சர்க்காரம் நன்னா நடக்கிறதா, அப்படி எதுவும் பேசவே இல்லை. இந்த கட சமாதாரத்தை பத்தி ஒண்ணும் பேசவே இல்லை. ராஜாவும் சைத்தன்யத்தை கேட்டான், பணம் எல்லாம் கொடுத்து விடக்கமா, அதெல்லாம் ஒன்னும் கொடுக்கப்படாதுன்னுட்டான். சமயத்தை பார்த்தா கர்ம கடோரமா இருக்க மாதிரி இருக்காரு. அவ ஹயத்துடைய கோமல தன்மை என்னன்னு தெரியும். அதனாலே எல்லாம் பனிப்பாறதான் குருவெல்லாம். ஆனா பக்தின்னு ஒரு சூரியன் அடிச்சா உரியது, அது சூரியன் அடிக்காத வரைக்கும் நல்ல பாறாங்கல்லு மாதிரிதான் இருக்கும். நல்ல பனிப்பாறதான் தெரியா சொன்ன திரு 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 குளிர் அடிக்கிற மாதிரிதான் பனிப்பாறதான். ஆனா நமக்கு நல்ல பக்தி இருக்கு, நினையம் இருக்குன்னா அந்த தகிப்புல சத்தியமா உரி அப்படி நீரா ஓடிக்கிறது. அந்த மாதிரி இந்த சைதன்யர் பனிப்பாற மாதிரி இருக்கார். அத்வைதத்துல உருக ஆரம்பிச்சுட்டார். அத்வைதர் கை ஊப்பிண்டா பிரபோ, இந்த விஸ்வாச சின்னவன் ஒண்ணும் தெரியாது, ஏதோ நான் சமப்படுறேன்னு அவன் நினைச்சுட்டான். அதனால ராஜாவுக்கு ஒரு கெடுதா செய்திட்டான ஒழிய மற்றபடி வேற எந்த விதத்திலும் தனம் சம்பாதிக்கணும் இல்லையன்னு சொன்னான். ராஜாவிடத்த பெரிய சன்மானம் வாங்கணுன்ற ஆசையை சொல்லல. அப்படி ஏதான விஸ்வாச தவறு பண்ணிருந்தாலும் அது என் குற்றம் தான், என்னுடைய குற்றத்தினாலதான், என்னுடையதான் அஸ்ரத்தையினாலதான், இந்த கடல் மஞ்சுடுப்பு அதனால அவனுக்கு அவன் இவர்த்தின ஆசை வந்தது பிரபு. அப்படிதான் தண்டிக்கணும், என்ன தண்டிச்சிடுது. இந்த விஸ்வா குழந்தைய தண்டிக்காதீர்கள், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதுதான் உத்தமமான பாகவதால பிடிச்சிட்டோம்னா எப்படி நல்லது அடைஞ்சது நல்லா பிரிச்சுக்கணும். இந்த விஸ்வா பிரிச்சு பிடிச்சிருந்தாங்க அத்வைதாச்சாரிய சைத்தன்ய சரணகமனங்களுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவரை பிடிச்சாசுனா போதும், திட விசுவாசத்தோட இருந்தான், திட விசுவாசத்தோட இருந்தான். அதனால அந்த விசுவாசத்துக்காகவும் இவ்வளவு தூரம் பிரார்த்தனை பண்ணாள் அத்வைதாச்சாரிய. அத்வைதாச்சாரிய பேசின உடனே சைத்தன்ய மகாபிரபு ஹிருதயம் குளிர்ந்து பாரு. உடனே சைத்தன்ய மகாபிரபு அத்வைதாச்சாரிய கட்டி அணைச்சிருந்தான். நமக்கு ஏதான அவகீர்த்தி வந்துடப்படாதேன்றதுக்காகத்தான் சொன்னேனே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. என்னத்துக்கு தனம் என்ன அவசியம் இருக்குன்னு எல்லாம் சொன்னார். உடனே சரி நான் அவனை மன்னிச்சு விட்டேன்னுட்டா. உடனே அத்வைதாச்சாரிய வெள்ள ஓடி வந்தா சிறந்தே வாடான் கையை பிடிச்சிட்டு வந்துட்டா உள்ளுக்குள்ள. சைத்தன்ய சன்னகமான வாட்டி விழுடா அப்படின்ட்டான். உடனே விழுந்துட்டான், கையை பிடிச்சிருந்த காலை பிடிச்சிருந்த கதறி அழிச்சான். நிஜமாவே எந்த விதமான தனம் சம்பாதிக்கணுன்ற ஆசையும் அப்படி வேறதான சிந்தனையிலையும் அப்படி பண்ணல. என் குருவுடையதான சமத்தை கண்டு என்னால சும்மா இருக்க முடியல, அதற்காக நான் பண்ணேன் ஒழிய மற்றபடி வேற எதுவும் இல்லை. கொஞ்சம் ஏதான ஒரு அகட்டுத்தனமா முந்திரி கோட்டத்தனமா நான் எதனும் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, உன்னுடைய சரண கமலங்களை பற்றி எனக்கு தண்ணிடாதீர்கள்னு கதறினான். உடனே சைதன்யர் கட்டி அணைச்சினார். அப்பா குருவுக்கு நீ ஒத்தாசை பண்ற அப்படின்னு நான் நிறைய தியானம் பண்ண நிறைய நாமகம் பண்ண நீ பக்தியில வசந்துவான். அது மாதிரி அதுதான் குருவுக்கு நம்மால ஒரு வசத்தியான ஒரு உபகாரம் ஒண்ணு பண்ண முடியும்னா பக்தியில எவ்வளவு தூரம் வசந்து வரமோ இது ஒண்ணுதான் சரியான உபகாரம், எதுவும் உபகாரமே இல்லை. பல உபதிரவமா தான் ஆயிடுறோம். ஆனா பக்தி மட்டும் நல்லா வசத்தியா பண்றோம், நிறைய நாமஜபம் பண்றோம் அப்படின்னா அத்தியற்புதமா வசந்து 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 வரல போதுமே.
அதுக்குதானே எவ்வளவு பிரயத்தனம் பண்றாவா? குருவுடைய அத்தனை பிரயத்தனம் எதுக்கு? தன் சரீரத்தை சுகப்படுத்துறதுக்காக வளர்ந்து தன் லோகத்தை பகிரம் எடுத்துக்கிறார். ஒண்ணு கிடையாது. எப்படியாவது ஜீவன் நேரம் ஏறி 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 பரிகுண்டம் அடைஞ்சிருந்தா போதும், அடுத்த ஜீவனை ஏற்றி விடுறான். ஒவ்வொரு ஜீவனும் ஏறிந்தே இருந்தா போதும், அங்கே நின்று போயிருந்தா கஷ்டம் பாருக்கு. அதை நான் நின்று போயிருக்கே நிக்காம ஏறிந்தே இருந்துட்டா அப்பா அவரா பரவாயில்ல, அழகா ஏறுறது அது நிம்மதியா இருப்பான். அதனால குருவுக்கு ஒத்தாசை, நீ பக்தி பண்ணுடா, விசுவாச நிறைய பக்தி பண்ணு. ஏதாவது அதுக்கு சுமம் வர மாதிரி பகவானத்துல பிரார்த்தனை பண்ணு, நாம சுமம் பண்ணு. அதுதானே அதை விட்டு நீயா ஏதா நம்ம ஒரு முடியும் அப்படின்னு சுகமா இருக்கும்னு சொல்லி துக்கத்தை கொடுக்குறாரு. பல சமயம் அப்படி ஆயிடும். அதனால சைத்தன்யர் சொல்றாரு, நீயா ஒண்ணு நல்ல ஸ்ரீ சுகம் அப்படின்னு நினைச்சு பண்ணிடாது, நிறைய பக்தி பண்ணு, நிறைய நாமஜபம் பண்ணு. பகவான திருடமா படிச்சுக்கோ. பகவான தவிர குருவுக்கு யார் ஒத்தாசம் நினைச்சு பார்த்து சொல்லிட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. உன்னுடையதான புத்தியை கொண்டு நீ குருவுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? முடியாது. அதனால அந்த குருவுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சேன்னா பரமாத்மாவை தியானம் பண்ணு. பரமாத்மாவை தவிர சத்குருவுக்கு சகாயம் மன்றத்துக்கு லோகத்துல ஆழ்கிறார். சாதாரண ஜீவனுக்கே பகவான் தான், மகாத்மாக்களுக்கும் பகவானை தவிர வேற கதி கிடையாது. அப்படி சொன்னா உடனே விஸ்வாஸ் கதறினா, கையை கூப்பிட்டா புரிஞ்சுடுச்சு என்னுடைய தவறு, என்னமோ நான் தான் பண்ற நினைச்சுட்டேன், இல்லே நான் உத்தமமா பக்தி பண்றேன், நாமஜபம் பண்றேன்னு சொன்னா உடனே அத்வைதாச்சாரியாருக்கு பரம சந்தோஷம். என் குருவை போல உண்டோ அப்படின்னு நினைச்சார். உடனேயே இந்த விஸ்வாஸ் நினைச்சானா, என் குருவை போல உண்டோ, என்னதான் இருக்கட்டமே இவ்வளவு அழகா என்னை கொண்டு அந்த ஐஸ் வந்து நிக்க வச்சுட்டாரு, என்னை விட்டு கொடுக்கலையா, இது போதுமே, இந்த குருவுக்கு சமானம் உண்டோ. அதுதான் ஆசிரியர் இந்த விஸ்வாஸ் அத்வைதாச்சாரியரை பார்த்து விடுகிறார். அத்வைதாச்சாரியார் சைத்தன்யரை பார்த்து விடுகிறார். சைத்தன்யர் இந்த விஸ்வாசுடையதான தியானத்தை பார்த்து விடுகிறார். அதுதான் குருக்கிட்ட இந்த பரமாத்ம குரு சாசாமி ஆனந்த தளர்த்தி போன அத்தனை ஜனங்களை பார்த்துன்றதால நெய் எடுத்து வைத்தா. அப்சோ இப்படி ஒரு பாவம் சித்தி சுடுத்தினா போதுமே, இத்தனை ஒரு பாவம், இத்தனை ஒரு ஸ்ரத்த, அத்தியாச்சரியமான பகவத் பக்தி வினயம் ஜோரா இருக்கே அப்படி அதிசயிச்சு போனாலாம். அந்த விஸ்வாஸ் இந்த அத்வைதாச்சாரியாருடைய கிருபையினால தப்பி சுட்டான். அப்படி சைத்தன்யர் திடமான முடிவு பண்ணிட்டான். மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே, அந்த மாதிரி சைத்தன்யர் அடுத்தவாறு பக்தர்கள் ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி திடமா முடிவு பண்ணி சங்கல்பம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு அவ்வளவு எல்லா ஜனங்களும் இவர் சொன்னபடி பகவத் தியானத்திலே தளர்ச்சி கடந்தார். அதை ஏன் நாம ஜபம் பண்ணேன்றிருந்தார். சதா சர்வகாலம் ஜெகநாதா ஜெகநாதா ஜெகநாதான்னு ஜெகநாதனுடைய நாமத்தை சொல்லி சைத்தன்ய சரணகமலங்களை இறுக்கி பிடிச்சிருந்த சைத்தன்ய சரணகமலங்களே கதின்னு கடந்தார். அவளுக்கு வேற எதுவும் தெரியலையா, இந்த குருவே போது இருந்து சாரம். குரு ரேகோ ஜெகத் சர்வம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம். பிரம்ம விஷ்ணு சிவரூபமான இந்த ஜெகத் முழுக்க குருவாத்தான் இருக்கார். குரு ரேகோ ஜெகத் சர்வம், இந்த சிருஷ்டி சிதி சம்ஹாரம் இருக்கும்படியான இந்த ஜெகம் முழுக்க குரு தான் வரையாரு. குரு ரேகோ ஜெகத் சர்வம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம் அவ்வளவுதான் சொல்றார். குருதரோ பரம் நாஸ்தி, குருவகாட் நம்ம மேல யாரும் இல்லை. அதனால் தஸ்மாத்து சம்பூதையே குரு, அதனால குருவை வந்தனம் பண்ணுங்கோ, குருவை நமஸ்காரம் பண்ணுங்கோ, குருவை இடிக்க பிடிச்சுக்கோங்க, குருவே கதின்னு கடங்கோன்னு சொல்றான். அந்த மாதிரி பல ஜனங்கள் இந்த சைதன்ய சரண கமலங்களே கதின்னு கடக்கிறான். பரம சந்தோஷமா இருந்தான். அப்படி ஒரு சரண கமலங்கள்ல ராஜா பவானந்தர் அத்தியாச்சரியமான சைத்தன்ய பக்தர், அவருடைய பிள்ளை தான் ராமானந்தர். சைத்தன்ய மகாபிரபு கூட கோதாவரி அவீரத்தில் உட்கார்ந்து ஆனந்தமா பிரேம சல்லாபம் பண்றார். அப்படிப்பட்டதான அந்த ராமானந்தர் அவருடைய பிள்ளை. அந்த ராஜா பவானந்தருக்கு அஞ்சு பிள்ளைகள், அதுல ஒருத்தர் கோபிநாத் அப்படின்னு பேர் இருக்கு. கோபிநாத் பத்தநாயக்குன்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு சின்ன ராஜ் மாகாணத்துக்கு மஜூந்தார் மாதிரி தளபதி மாதிரி ஒரு சின்ன ராஜா மாதிரி இருந்திருந்தார். நிறைய தனம் லௌகீக சுகத்துல தளர்ச்சி கிடக்கிறார். அந்த மாகாணத்துல இருந்து வசூலிக்கக்கூடியதான பணம் எல்லாம் அவரிடத்துல வரும். இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க வேண்டியது இவருடைய தர்மம். அதுல அவர் தன்னுடைய சம்பளம் போக மீதி இருக்கிறதா ராஜாவுக்கு அனுப்பணும் நியதி. அந்த மாதிரி இருந்துருக்கா ஒரு சிட்டியில கொஞ்சம் பண ஆசை அதிகமாகுது. மனுஷாருடைய பெரிய பலவீனமே இதுதான், பக்தி நிறைய சம்பாதிக்கிறோம் ஒரு ஆசை வரமாட்டேங்க. பணம் சம்பாதிக்க வேண்டாம் எந்த பரிவாரம் சொல்லல, ஆனா நமக்கு என்ன உரியதோ அவருக்கு சம்பாதிச்சாரு. அதை தாண்டி
தேவையில்லாத ஆசைகள்னாலையும் இல்லைன்னு சொன்னா அனாவசியமா அடுத்த வாழ பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆசைப்படுறதுனாலையும் தான் வரலுக்கு தகுந்த வீக்கத்தை தாண்டி போயிடுறா பின்னாடி துக்கப்படுற. ஏன்னா இந்த தனம் ஒரு ஸ்திதிக்கு மேல போகிற சமயத்துல பெரிய பிரச்சனையை கொடுத்துடுறது. அது ஒரு ஸ்திதி இருக்கிறவருக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அதுவும் ராஜாங்க தனத்தை எடுத்து இவர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சார். ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய தனம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம், இப்போதை சுத்தம் அனுபவிக்கலாம்னு சொல்லி சரீரத்துக்கான எல்லா விதமான காரியத்தையும் ஈடுபட்டார். கடத்தில 2 லட்சம் ரூபாய் கடனாகி இந்த கோபிநாத் ரொம்ப நாள் ஆச்சு ராஜாவுக்கு தனம் வந்து சேரல். உடனே ராஜா அங்கேருந்து கடுதாசு அடித்தப்பா, எப்போதும் ஒழுங்கா தனம் கொடுத்துருவியே, இந்த வாட்டி பணம் எல்லாம் ஒன்னும் வரலையேப்பா, என்ன விஷயம் அப்படிங்கிற நாட்டுல எல்லாம் சரியா தான் இருக்கு, விளைச்சல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் ஒழுங்கா டாக்ஸ் கொடுத்துட்டுதான் இருக்கா, ஆனா ஏன் வரலன்னு கேட்டா. உடனே இங்கே ஒரு கடுதாசு எழுப்பினார், அழுதி அழுப்பினார் கோபிநாத், இந்த மாதிரி பணம் எல்லாம் கொஞ்சம் செலவா எடுத்து அவசர தேவைக்காக எடுத்து உபயோகப்படுத்திட்டேன். அவசர தேவை இல்லை, அனாவசிய தேவையில உபயோகப்படுத்தேன், அவசர தேவை அத்தியாவசிய தேவைக்கு உபயோகப்படுத்திட்டேன். என்னிடத்த அவ்வளவு தனம் இல்லை, சுத்தமா தனம் இல்லை, ஒரு 10-20 குதிரைகள் இருக்கு, சில சாமான்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற போகத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நான் கடன் கடன அடைச்சுடுறேன்னு. உடனே ராஜா பார்த்தா சுத்தமா இருந்தான் கோபிநாத், இது வரைக்கும் அப்படி இல்லை, இப்ப திடீர்னு கொஞ்சம் லௌகீகமான அதிகமான பேராக வந்து உடனேயே ராஜா பார்த்தான் தன்னுடைய ராஜபுத்திரன், தன்னுடைய புத்திர நிறைய பேர் என்னால ஒருத்தர் அனுப்பினார் பிரதாபருத்தன் ராஜா, இந்த ராஜாவுடைய ஒரு புத்திரனை கூட்டார், அப்பா இந்த மாதிரி அவன் செல வேண்டியது 2 லட்சம் ரூபாய் பாக்கி வர வேண்டியது, அவன் வசூலாக வேண்டியிருக்கு, அவன் ஏதோ செலவு பண்ணிட்டானா, அதுக்கு பதில ஏதோ ஒரு 20-15 குதிரைகள் இருக்கான், 20 குதிரைகள் கிட்ட இருக்கான், அதையும் பார்த்துக்கும், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சாமானம் எல்லாம் இருக்கான், அதுக்கெல்லாம் விலை போகுது, அதெல்லாம் எவ்வளவு சேரும்னு பாரு, நீதிக்கு அவன் கடன் இருக்கு, அவ்வளவு விலக கொஞ்சம் கொஞ்சமா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த ராஜபுத்திரன் ரொம்ப புத்திசாலியான ஒரு குதிரையை பார்த்த உடனே 7% ஜாதி குதிரையா இல்லையான்னு சொல்ல முடியும் அளவுக்கு நல்ல வீரன், நல்ல விஷயம் தெரிஞ்சான், உலகத்துல எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சான். அங்கேருந்து வந்துட்டான் இந்த கோபிநாதனுடைய அரண்மனைக்கு வந்துட்டான். உடனே ஒரு குதிரைகள் எல்லாம் காண்பிச்சார், அந்த கோபிநாதன் நினைச்சார் ஒவ்வொரு குதிரையும் நிறைய விலை போகும், அதெல்லாம் வசந்த ஜாதி குதிரை அப்படின்னு நினைச்சிருந்திருந்தார். இவன் வந்தான், இவர் எதிர்பார்த்த விலையெல்லாம் கூட அடிமட்ட விலையாவே சொல்லிட்டு இருந்தான். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கோபிநாதனுக்கு. உடனே ராஜகுமாரனை பார்த்து, அப்பா ஸ்ரீமன், இதெல்லாம் நல்ல வசந்த ஜாதி குதிரை, அதனால கொஞ்சம் வில பார்த்து போடுங்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜபுத்திரன் கொஞ்சம் தற்பெருமை ஜாதி, கொஞ்சம் ராஜபுத்திரனால ஒரு கெத்து இருக்கு இல்லையா. உடனே அந்த ராஜபுத்திரன் சொல்லிட்டானா, என்ன நடத்திருக்கு, 2 லட்சம் ரூபாய் குதிரையை கொடுத்து ஏமாத்திரான்னு பார்த்துருக்கேரா, இதுக்கு என்ன விலையோ அந்த விலையை நான் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். கொஞ்சம் சுருக்குன்னு பட்டது இந்த கோபிநாதன், இவ்வளவு நாள் அந்த மாதிரி அவமானமா சந்திச்சதில்ல வந்து இருக்கு. இந்த தனத்து மேல ஒரு ஆசை, ராஜபுத்திரன் இடத்துல அவமானப்படும்படியான ஒரு நிர்பந்தம் வந்து நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாக்கு மாதிரி பல்லுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கும், தாண்டி போயிருக்கோம் அது அந்தாங்க கிடைக்கும், 32 மாத்தி மாத்தி கூட கிடைக்கும், அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் 32 என்ன முயற்சி பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. பல்லு கூடவே இருந்தாலும் கூட தங்கல்ல அது நிற்கிற வரைக்கும் ஜெயமே எடுக்கலாம், இதை தாண்டி எடுத்தோம் 32 புல்ரைஸ் எப்படி வேணா கிடைக்கலாம். அந்த எல்லை நமக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும், லௌகீகமான விஷயங்கள் 10 மட்டும்